நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ஒன்றும் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சமாக அதில் கொள்ளு பொடி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கருவேப்பிலையும் கொள்ளும் வச்சு எப்படி பொடி அரைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க ஃபைனலாக வந்து பொடி அரைச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தை பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப விடணும்னு அவசியம் கிடையாது, நான் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவேன், அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி தான். உளுந்து 1 கப் எடுத்துக்கிங்கன்னா அதேமாதிரி 1 கப்புக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். கொள்ளு வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் எப்பவுமே கொள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ கொள்ளு ஆட் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது, நம்ம கேலரிஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அப்போ தான் வந்து நமக்கு பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடிக்கு வந்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபேட் ஆகி வரும். அப்போ வந்துட்டு நம்ம எடுத்து நல்லா வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்து ஒரு 10-15 minutes வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு பொடியை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இல்லாதவங்க ஃபைனலாக வந்து நம்ம தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாருங்கள் கொஞ்சம் வந்து நைஸாக தான் நான் இன்னைக்கு அரைச்சிருக்கேன், ஏன்னா பசங்க அடிக்கடி தோசையில் தான் எனக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் நைஸாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு குறகுறன்னு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குறகுறப்பாகவும் அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து எம்மியாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து நான் கொள்ளு ஆட் பண்ணதுனால கலர் கொஞ்சம் வந்து ஃபேட் ஆகிருக்கு. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லோயிஷாக தான் இருக்கும் இந்த பொடி. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தோசையில் பொடி வச்சு கொடுத்துருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சாப்பிட்ருந்தா. அதேமாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொள்ளு பொடி வந்து இட்லிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வந்துட்டு பொடி இட்லியும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும் இந்த பொடி. அதேமாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச், நம்ம வந்து எல்லா தாலும் ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இணைந்திருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.